நம்ம வெப் அப்ளிகேஷன் பார்ட்ல பார்க்கறது என்னன்னா, கிளைண்ட் சைடு ஸ்டோரேஜ், அதாவது கிளைண்ட் சைடில் நம்ம அதிகமாக ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுற குக்கி, லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த குக்கி, லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ப்ரௌசர் சைடில் வந்து ஸ்டோர் ஆகிற அந்த ஒரு ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வர் சைடில் ஸ்டோர் பண்ணால் அது வந்து சர்வர் சைட் ஸ்டோரேஜ் சொல்கிறோம். ஸோ கிளைண்ட் சைடு ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா, இந்த மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து குக்கி, லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டிபி ரெண்டும் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் குக்கி, லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் செஷன் ஸ்டோரேஜ். ஸோ குக்கி உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். குக்கி வந்து நம்ம ப்ரௌசர்ஸ் வந்ததுலேருந்து நம்ம ஹெச்டிஎம்எல் 4லேருந்து ஹெச்டிஎம்எல் 5 வரைக்கும்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குக்கி குக்கியோட சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 KB, லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து 10 MB வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுறாங்க. செஷன் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 MB வரைக்கும் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கி வந்து பழைய ப்ரௌசர், அது ஹெச்டிஎம்எல் 4 உள்ள ப்ரௌசரும், ஸோ நீங்கள் ப்ரௌசர்லாம் அப்டேட் பண்ணியிருப்போம். ஹெச்டிஎம்எல் 4, 5 எம்பர்டட் பண்ண ப்ரௌசர்ஸ் எல்லாமே வந்து குக்கி சப்போர்ட் பண்ணோம். ஆனால் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் 5 ப்ரௌசர்ஸ், அதாவது லேட்டஸ்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே எம்பர்டட் இருக்குது, ஹெச்டிஎம்எல் 5வோட வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, அது செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெச்டிஎம்எல் 5, அதுவும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் 5 தான் சப்போர்ட் பண்ணோம், லேட்டஸ்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். இந்த குக்கியை வந்து நம்ம எல்லா பேஜ்லேயுமே, எல்லா டேப்லேயுமே, இல்லை ஆல் விண்டோஸ்லேயுமே நம்ம வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். லோக்கல் ஸ்டோரேஜையும் அதே மாதிரி நம்ம ஆல் விண்டோ, ஆல் டேப்ஸ்லேயும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் செஷன் ஸ்டோரேஜை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட் விண்டோ, நீங்கள் கரண்ட்டாக இருக்க ப்ரௌசரில் உள்ள டேப் இல்லைனா அதோட கரண்ட் விண்டோ, ஒரு விண்டோ இருந்தால் நம்ம ஒரு விண்டோன்னு சொல்லுவோம். இது நம்ம மல்டிபிள் டேப் இருந்துச்சுன்னா அது ஒன்று ஒன்றே டேப் சொல்லுவோம்ல. ஸோ இப்போ கரண்ட் விண்டோ ஒரு கரண்ட் டேப்பில் நீங்கள் வந்து நீங்கள் செஷன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த செஷன் ஸ்டோரேஜை மட்டும் அக்சஸ் பண்ண முடியும். அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி இப்போலாம் இப்போ வெப்சைட்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா சடனாக என்ன ஆயிருது அப்படின்னா, இப்போ பேங்க் வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சடனாக அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உள்ள கரண்ட்டாக இருக்க செஷனுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும், அது மாதிரி நம்ம யூஸ் மற்றபடி யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம எக்ஸ்பெரியன் பார்த்தீங்கன்னா, குக்கி வந்து எக்ஸ்பெரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனுவலாகவே செட் ஆகும். குக்கியை எப்படி மேனுவலாக செட் ஆகும் அப்படின்னா, குக்கி ஆக்சுவலாக நமக்கு எப்போ வந்து மேனுவலாக செட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லாகின் பண்ணும்போதும் சர்வர் சைட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் நம்ம வந்து இந்த குக்கியவே யூஸ் பண்ணுறோம். இந்த குக்கி வந்து சர்வர் சைட்லேருந்து நமக்கு மேனுவலாக வந்து ஒரு எக்ஸ்பெரி டேட்டோட வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் கான்ஃபியர் பண்ணுவாங்க. லோக்கல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிங்கன்னா, அன்டில் நீங்கள் எல்லா லோக்கல் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த ப்ரௌசரில் லோக்கலாகவே அது ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணாலும் அது அஸ் ஒரு நீங்கள் சேவ் ரா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த லோக்கல் ஸ்டோரேஜை எந்த டேப்பில் இருந்தோனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் செஷன் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செஷன் ஸ்டோரேஜில் வந்து அந்த நீங்கள் டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணியிருக்க ரெக்கார்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகிரும், இல்லை க்ளோஸ் டெலிட் ஆயிரும். இப்போ ஸ்டோரேஜ் லொக்கேஷனு, ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸு, ஸ்டோரேஜ் லொக்கேஷன் ப்ரௌசர் சைடு வந்து நம்ம வந்து குக்கின்னு சொல்கிறோம், சர்வர் சைடு வந்து பார்த்தோம்னா செஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு எப்போல்லாம் நம்ம ஒரு ஒரு சைட்டில் உள்ள லாகின் பண்ணியோ இல்லை சைட்டை அக்சஸ் பண்ணுறோமோ எப்படி செய்யணும்னா, நம்ம ஒரு ரிக்வஸ்ட் சர்வர் கொடுக்கும்போது அந்த சர்வர் வந்து ஒரு செஷனை ஸ்டோர் பண்ணி நம்ம ப்ரௌசருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஒரு செஷன் ஐடியை கொடுக்கும். அந்த செஷன் ஐடியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரௌசர் சைடு வந்து குக்கிங்கிற ஸ்டோரேஜ் மூலம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, அந்த சர்வர் நம்ம கொடுத்துருக்க ஒரு ஐடென்டிட்டியோட செஷன் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது ஒரு குக்கி அந்த சர்வர் சைடு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செஷனை ஸ்டோர் பண்ணிங்கன்னா, அந்த செஷனோட இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்ட்ரா செஷன் இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து மேக்ஸிமம் 4 KB வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இது லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌசர் சைட் மெனிப்புலேஷன் ஆஃப்லைன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டோர் ப்ரௌசர் சைட்லேருந்து சர்வர் சைடுக்கு ரிக்வஸ்ட் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிக்வஸ்ட் போகிறதெல்லாம் வந்து வேஸ்ட் ஐடென்டிட்டியான ஒரு ஒரு ரிக்வஸ்ட்டை சர்வருக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணுற சில விஷயங்களை வந்து நம்ம மெனிப்புலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். வேலிடேஷன்ஸ்லாம் வந்து சர்வர் சைடு வேலிடேஷனு, கிளைண்ட் சைடு வேலிடேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ சர்வர் சைடு அதே மாதிரி அந்த வேலிடேஷனுக்காண்டி நம்ம ஒவ்வொரு தடவையும் சர்வர்கிட்ட போகாமல் இந்த வேலிடேஷனை கிளைண்ட் சைடே பண்ணுவாங்க. ஸோ செக்யூரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சர்வர் சைட் வேலிடேஷன் பண்ணுறது தான். ஏன்னா கிளைண்ட் சைட் வேரியர்ஸ்னால் ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ண நினைக்கிறவங்க வந்து கிளைண்ட் சைட் வேலிடேஷனை வந்து ஈஸியாக வந்து உங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். இதே சர்வர் சைட்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பட் எனிவே நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஒரு சில லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிக்வயர்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம சர்வர் சைடு அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க.
ப்ரௌசர் சைடே நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் போய் நான் வந்து சின்ன சின்ன கால்குலேஷன் காண்டிலாம் நான் போயிட்டு சர்வர் சைடே ஸ்டோர் பண்ணாமல் லோக்கல் ஸ்டோரேஜ் அதாவது ப்ரௌசர் சைடே ஸ்டோர் பண்ணியே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணால் சில விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டோர் பண்ண விரும்புவாங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸோடும் அதிகமாக லோக்கல் ஸ்டோரேஜ் எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். ஹைப்ரிட் ஆப், ஹைப்ரிட் அப்ளிகேஷன்ஸ் அதாவது வெப் ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுறோம்ல மொபைல் அப்ளிகேஷன். இப்போ மோஸ்ட்லி நிறையா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஆப்பாகவே யூஸ் பண்ணாங்க. அயோனிக், ரியாக்ட், வியூஜேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ஒர்க்காகவும் இருக்குது. அவங்க அதிகமாக நம்ம வந்து ஏதாவது டேட்டா வந்து கிளைண்ட் சைடில் நம்ம ஒரு எஸ்கியூலாக ஸ்டோர் பண்ணாமல் ஸோ நம்ம ஒரு ஆட் எடிட் டெலிட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜை ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிம்பிள் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனு ரொம்ப சென்சிட்டிவான மெசேஜ் இல்லாமல் சும்மா ஒரு லேட்டஸ்டாக அப்டேட் ஆன இந்த நோட்டிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு தடவையும் சர்வர் சைட் போயிட்டு வராமல் நம்ம லோக்கல் சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். செஷன் ஸ்டோர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலே அது என்ன ஆயிரும்னா அந்த செஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஒரு டெம்பரவரியாக ஏதாவது ஒரு கால்குலேஷனை ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது இந்த செஷன் ஸ்டோரேஜை நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலம் நம்ம எடுத்து அதே டேபில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலம் எடுத்து நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளைண்ட் சைடில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல். யாருன்னா ஜாவா இது ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்களுக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த கிராஃபிக் ஸ்பேஸாக விளாட்றது ப்ளே பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற யூஐ சைடு அந்த சைடு மெனுங்களை எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம சர்வர் சைட் செய்யலாம். ஸோ குக்கி எப்படி இருக்காது, லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி இருக்காது, செஷன் ஸ்டோரேஜ் எப்படி இருக்காதுங்கிறத இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது வந்து குக்கி. ஓகே, நம்ம குக்கி குக்கி வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் போகிறோம் அப்படின்னா ஸோ மேஜராக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இருக்கிறது வந்து நம்ம ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போயிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல். இந்த கன்சோலில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தா எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் பேக்ரவுண்டில் இருக்க ரெண்டரிங் பண்ண ஹெச்டிஎம்எலோட வேல்யூ தான் இந்த பேக்ரவுண்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கன்சோல், இந்த கன்சோலில் தான் நான் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பார்க்குறது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் போனீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ், இண்டெக்ஸ்ட் டிபி அண்ட் வெப் எஸ்கியூல் இதை ரெண்டும் நம்ம இப்போ நம்ம பார்க்குறதுல மெஜராக நம்ம பார்க்குறது லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் அண்ட் குக்கி. ஸோ இப்போ நம்ம குக்கியை பார்க்குறோம். ஸோ குக்கியை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த குக்கி இந்த குக்கியில் வந்து என்ன ஸ்டோர் ஆகணும்னா இந்த ப்ரௌசரில் எந்தெந்த யூஆர்எல்லாம் இப்போ நமக்கு வந்து ஒரே யூஆர்எல்ல போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஏதாவது வேறு யூஆர்எல் நம்ம எம்பர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதனோட குக்கி எல்லாமே இதில் காட்டும். ஸோ நம்ம இந்த குக்கியை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குக்கி குக்கியில் உள்ள சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை சர்வர் சைடு எஸ்ஐடி இது வந்து சர்வர் சைடில் உள்ளது, நம்ம வேல்யூ அதனோட எக்ஸ்பைரி இதில் எந்த டொமைன்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு யூஆர்எல் எம்பர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூஆர்எல் அந்த கிளையண்ட் ஃபைல் குக் அதனோட குக்கீஸும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை யூஆர்எல் இருக்கோ அத்தனை யூஆர்எல் பார்த்தா ஒரு யூஆர்எல் தான் போயிருக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூணு யூஆர்எல் வந்து எம்பர்ட் ஆயிருக்கு. ஸோ மூணு சர்வர்லேருந்து இதுக்கு இன்ஃபர்மேஷன் இதில் வர்றதுனால மூணு வகையான குக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது மாஸ்டர் குக்கி, இதெல்லாம் இந்த எஸ்ஐடிங்கிறது இருக்கும். இந்த எஸ்ஐடி இருக்கும், அந்த எஸ்ஐடியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இதில் குக்கி இருக்கும், குக்கியோட வேல்யூ இருக்கும். நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அதனோட சைஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கியோட சைஸ் வந்து 4 KB தான் இருக்கும். இது வந்து பைட்டில் தான், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் தான் அந்த 79 இதில் ஃபைட்டில் தான் அந்த வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இதில் எத்தனை 79 கேரக்டர் தான் இருக்குது அந்த கேரக்டருக்கு, அப்புறம் எக்ஸ்பைரி டேட் இதில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா குக்கி வந்து சர்வரோட ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நம்ம குக்கியில் ஸ்டோர் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா அதில் ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க, சேம் சைட்டாக இல்லை வேறு எதுவும் சைட்லேருந்து வந்திருக்கா. அந்த குக்கியை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து HTTPS, HTTPSல பார்த்து இப்போ குக்கியை வந்து நீங்கள் சர்வர் சைட்டில் இருக்கிற குக்கியை நீங்கள் வந்து எடுக்க முடியாது, அதிகமான இதை எடுக்க முடியாது. ஸோ அதில் வந்து சென்சிட்டிவான இருக்க குக்கியை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம குக்கி கன்சோலில் போயிட்டு நம்ம document.cookie அடித்தோம் அப்படின்னா இதில் இருக்க எல்லா குக்கியும் வராது, ஒரு பர்டிகுலர் குக்கியோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த குக்கி மட்டும்தான் வரும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸில் எல்லா குக்கியும் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த குக்கி வந்து சர்வர் சைட்லேருந்து வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம அந்த குக்கியோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். கன்சோல் கன்சோலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் டைப் நீங்கள் டாக்குமெண்ட் டாட் குக்கி. நம்ம குக்கியும் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கரண்ட்டாக இருக்கிற குக்கீஸ்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா குக்கி ஒரு பர்டிகுலர் குக்கி மட்டும் தான் காட்டும். மற்றது சென்சிட்டிவாக இருக்க குக்கியெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் குக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குக்கி இருக்கும். சில குக்கீஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அதுவும் பார்த்தீங்கன்னா HTTPS-ஆக இருந்தால் பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து செக்யூர்டு இல்லாத ஒரு சர்வீஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த குக்கியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த குக்கியை வந்து நீங்கள் இன்னொரு சர்வர்லேருந்து ஃபெச் பண்ண முடியும். HTTPS-ஆக இருந்துச்சுன்னா HTTPS-ஆக இருந்துச்சுன்னா அந்த குக்கியை வந்து இன்னொரு டேப்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா குக்கியை நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் திருடுதல்லாம் நடக்கும். குக்கியை நீங்கள் ஒரு ஒரு செஷனோட குக்கியை நீங்கள் ப்ராப்பராக அக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க செஷனையே அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் குக்கி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ப்ரௌசரில் ஒரு பேங்க் வெப்சைட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணுங்கள், கேச்சை கிளியர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குக்கியை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு செஷன் டைம் இருக்குது. அந்த செஷன் டைம் எக்ஸ்பைரி ஆகிறக்குள்ள உங்கள் குக்கியை நிறைய பேர் யூஸ் பண்ண பார்ப்பாங்க, உங்கள் ப்ரௌசரோட குக்கியை. ஸோ இப்போ வர HTTPS-ஆக இருந்துச்சுன்னா குக்கியை வந்து ஈஸியாக அவங்க கலவாங்க முடியாது. இப்போ நம்ம ஒரு குக்கி எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே டாக்குமெண்ட் இதே டாக்குமெண்ட் டாட் குக்கின்னு போட்டு ஈக்குவல் டு, இப்போ எனக்கு ஒரு குக்கி நான் வேறு வேல்யூ சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக குக்கி யாரும் மோஸ்ட்லி மேனுவலாக சேவ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி சர்வர் சைட்லேருந்தே நம்ம செஷனில் ஸ்டோர் பண்ணும்போது குக்கியில் வந்து சில இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிரும். இப்போ வந்து மை குக்கி ஈக்குவல் டு மை டேட்டா, ஏதாவது நான் ஒரு மை டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு செமிகோலன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்னோட மை குக்கி வரும். இப்போ என்னோட அப்ளிகேஷன் சைட் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை குக்கி, இந்த மை குக்கியை வந்து என்ன பண்ணால், டிஃபால்ட்டாக நீங்கள் டைம் எக்ஸ்பைரி பண்ணலை அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, செஷனோடனா செஷன் மீன்ஸ் நீங்கள் அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த குக்கி எக்ஸ்பைரி ஆகிடும், நீங்கள் டைம் கொடுக்கலனா. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாகவும் நம்ம வந்து ஆக்சுவலாக அப்ளிகேஷன் பேஸ்டாக எழுதும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்கிரிப்டில் தான் எழுதுவோம், நம்ம ப்ரௌசர் சைடில் வந்து நம்ம மேனுவலாலாம் கிளீன் பண்ண முடியாது. ஆக்சுவலி மேனுவலாக கிளீன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நான் இன்னொரு குக்கியை நீங்கள் மேனுவலாக நீங்கள் ப்ரௌசர் சைடும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் K1 அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கலாம், சாரி மை K1 நான் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த எக்ஸ்பைரி டைட்டே நான் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் எக்ஸ்பைரி டைம் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் அதில் நம்ம எக்ஸ்பைரி டைம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ நான் அந்த 16 கேரக்டர் சொல்லும். ஸோ செக்யூர்டா, ஆ ஓகே. இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் வந்து டிக் பண்ணிடுறேன் HTTP ஒன்லி அப்படின்னு நான் டிக் பண்ணிவிட்டு செக்யூர்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் போயிட்டு கன்சோலில் குக்கி நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோடய குக்கி வருதான்னு பாருங்கள், என்னோடய குக்கி வந்து இங்கே வராது. நான் செக்யூர்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குக்கி வந்து வராது. சரி ஓகே, இதில் ஒரு குக்கி கொடுத்துட்டேன், இது செக்யூர்டில் இருக்குது, இது செக்யூர்டில் எடுத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அந்த எஸ் இதுக்கு நேம் நேம் கூட மாற்றிடுறேன், மை செட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்கள் செக்யூர்டை யாராவது வந்து உங்கள் ப்ரௌசர்லேருந்து இன்ஜெக்ட் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா அந்த மை செட் வராலை, மை செட்ங்கிற அட்ரிபியூட் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா செக்யூர்டு HTTPS இருந்தால் குக்கியில் நீங்கள் என்ன தான் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணாலும் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ மை அப்ளிகேஷன்ஸில் அது செக்யூர்டு இல்லை, அந்த இது வந்து செக்யூர்டு இல்லை அப்படின்னா உங்களால் HTTP ஒன்லி இந்த செக்யூர்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் கன்சோலில் போயிட்டு என்னோடய டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் செக்யூர்ட் அதனால் என்ன பண்ண முடியும்னா, ஈஸியாக அவங்களோட செஷனாக ஸ்டோலன் பண்ண முடியாது. அவங்க அந்த இந்த செஷனாக ஸ்டோலன் பண்ணி தான் அந்த மை குக்கி ஐடியா ஸ்டோலன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இதை வந்து வேற ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லாகின் எல்லாமே அவங்க லாகின் பண்ணி போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட குக்கியை இன்ஜெக்ட் பண்ணி HTTP-ல ஈஸியாக இன்ஜெக்ட் பண்ண முடியும், இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த ப்ரௌசர் அந்த கேட்ச் அவங்க இதில் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களோட ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த குக்கியை இன்செர்ட் பண்ணி உங்களோட லாகின் எல்லாமே லாகின் பண்ணிடுவாங்க. அது HTTP உள்ள சைட்டுக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம குக்கி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜோ ஒன்று, இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோரேஜை நம்ம பார்க்க போகிறோம். அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ வந்து லோக்கல் ஸ்டோரேஜ், லோக்கல் ஸ்டோரேஜ், லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்ன இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் 10 MB வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி எந்த டேப்லேருந்து எந்த டேப் வரையும் எடுத்துக்கலாம். இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து சர்வர் சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வர்றது கிடையாது. நீங்களாம் என்ன பண்ணோம்னா லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சர்வர்லேருந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்காது. வேணும்னா நீங்கள் எந்த ஒரு ஏதாவது பாஸ் பண்ணும்போது உங்கள் ஆஜாக் மூலமாகவோ இல்லை உங்கள் ஹிடன் வேல்யூ மூலம் உங்களோட ஃபார்ம் வேல்யூ மூலமாகவோ இந்த லோக்கல் வேல்யூவை நீங்கள் அங்கேயே சர்வருக்கு பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி நடக்குது அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒரு கீ வச்சுருக்குறாங்க, ஒரு விண்டோ டில் வச்சுருக்குறாங்க, லோக்கல் ஸ்டார்ட் ஸ்டோரேஜ். இப்போ நீங்கள் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லி என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக என்னென்ன லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்களோ இந்த ப்ரௌசர் சைட் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரெக்கார்டு வருது. ஸோ இது போல் அந்த லோக்கல் ப்ரௌசரில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நான் வெறும் ஒரு எந்த ஒரு இதையும் ஆக்சஸ் பண்ண அந்த பிளானில் நம்ம பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் அவங்கள போகிறேன், இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் அப்ளிகேஷன்ஸில் கன்சோலில் போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ். லோக்கல் ஸ்டோரேஜ் இதில் பார்த்தீங்கன்னா மூணு இது ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செட் ஐட்டம் ஃபங்க்ஷன், வந்து செட் ஐட்டம்ஸ், செட் ஐட்டம் வந்து நீங்கள் நேம், அதாவது ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. கெட் ஐட்டம் வந்து ப்ராப்பர்ட்டியோட நேம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட நேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செட் ஐட்டம் கொடுத்து இது ரிமூவ் ஐட்டம்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேல்யூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து செட் ஐட்டம், செட் ஐட்டம். இப்போ வந்து நேம் இஸ் விக்கின் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணால் அந்த அன்டிஃபைன் இல்லை, அது நம்ம வந்து எந்த ஒரு வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணாதனால அது அன்டிஃபைன் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் வெறும் லோக்கல் ஸ்டோரேஜ் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜில் வந்து நேம்ங்கிற விக்கி இருக்குது. இப்போ இந்த விக்கிங்கிற வேல்யூவை வந்து நம்ம எடுக்கணும், இந்த நேம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை வந்து நம்ம நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அதே லோக்கல் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து கெட் ஐட்டம், சாரி லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் நீங்கள் கொடுத்தீங்க. கெட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்தோம் அப்படின்னா என்டர் பண்ணோம்னா நமக்கு அந்த விக்கிங்கிற வேல்யூ வரும். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஐட்டம், ரிமூவ் ஐட்டம் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரிமூவ் ஐட்டம் கொடுத்துட்டு, இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் வேறு லோக்கல் ஸ்டோரேஜ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணாலே பார்த்தா ஒன்றும் இல்லை, நம்மளோட டேட்டாக்கள் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டேப்லேருந்து எந்த டேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நமக்கு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நீ ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணாலும் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் அந்த டேட்டாவை எடுக்க முடியும். இது ஒரு பெர்மனண்டான ஸ்டோரேஜாக இருக்கும் நீங்கள் அன்டில் நீங்கள் டெலிட் பண்ணுற வரைக்கும். ஓகே, அதையும் நம்ம பார்த்தலாம். இப்போ ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு ஐட்டத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், செட் ஐட்டம், அதே நேம் சேவ் பண்ணுறோம். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வேறு லோக்கல் ஸ்டோரேஜ் கொடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறது இந்த கன்சோலை நம்ம அப்படியே ரன் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஒரு எந்த ஒரு ப்ரௌசர் ரன் பண்ணி எந்த ஒரு நான் ஜாவா ஸ்கிரிப்டை நான் ஏன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொஜூஸ் பண்ணிவிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லி நான் என்னோட ப்ரௌசரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் இங்கே மட்டும் நம்ம என்டர் பண்ணிட்டோமேனு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷனில் நீங்கள் கிராஃபிக்கலாக என்டர் பண்ணலாம். பட் நம்ம வந்து கிராஃபிக்கலாக யாரும் நம்ம வந்து ப்ரௌசர் சைடு ரியல் டைமில் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஒர்க் பண்ணுறது நம்ம பண்ணுறது கிடையாது. இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லோக்கல் ஹோஸ்ட் அந்த எல்லாத்துக்குமே வந்து அந்த கரண்ட்டாக இருக்கிற பாத்தை தான் வந்து கரண்ட்டு டேப் ப்ரௌசிங் பாத்தை தான் ஐடென்டிட்டியாகவே எடுத்துக்கும். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேமுங்கிற கீ அந்த கீழே நான் வச்சுருக்கேன். இப்போ ஏன்னா இன்னொரு என்ன வந்து நான் ஏஜுங்கிற ஒரு ஏஜுங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன், அதுக்கு வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜ் நான் கன்சோலில் போயிட்டு நான் திரும்ப நான் லோக்கல் ஸ்டோரேஜ் என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஏஜ் 2 டெலிவர்ஸ் ஆஸ் அ ஜேசன் டேக்காகவே நமக்கு அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரேஜில் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக அது ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜேசனாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஜேசனாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் உள்ள வந்து ஒரே ஒரே ஸ்டோரேஜுக்கு ஒரு ரெக்கார்டு சிங்கிள் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அது வந்து ஃபியூச்சர் வீடியோவில் சிஆர்டியில் அதை சொல்கிறேன் எப்படி ஸ்டோரேஜ்னு. இப்போ வந்து சிம்பிளாக நம்ம ஸ்டோரேஜ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோரேஜை பார்த்து பார்த்துருவோம். இப்போ என்ன லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாலும் விண்டோ க்ளோஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பெர்மனண்டாக ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம திரும்ப நான் அந்த கெட் பண்ணனா என்னோடய வேல்யூ வரணும். ஸோ அதனால் என்னோடய ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா திரும்ப என்னோடய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு நான் திருப்பி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போகிறேன், கன்சோலை செக் பண்ணுறேன். இங்கே வந்து என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜை நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னமும் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே, இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ நான் வந்து ப்ரௌசரை இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் லோக்கல் ஸ்டோரேஜ் போட்டேன்னு வச்சுங்களேன், நிறையா வரும். ஒவ்வொரு பேருக்கும் நம்ம என்னோடய இதுவும் இருக்கும், உங்களோட இதுவும் இருக்கும். இப்போ நான் இங்கே இருந்துட்டு நான் என்னோட இப்போ நம்ம இதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இவங்க ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கெட் பண்ணி பார்ப்போம், லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் மை நேம். ஆக்சுவலி இவங்க, ஓ சாரி,
நம்ம அந்த பாத்துல அந்த பாத்த சேம் பாத்துல இருந்து நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் அது திரும்ப வரும். கரெக்ட், சேம் டேபாக இருந்தாலும் சேம் பாத்து இருக்கணும். இதில் வந்து சேம் பாத்து இல்லை, நம்ம கூகுளுங்கிற பாத்துலாம் நான் வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நான் எம்டி பிளாங்கில் போயிட்டு இன்னொரு டேப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அவங்க அந்த தேம் பாத்தை வந்து நம்ம எடுக்கிறாங்க, அந்த ஐடென்டிட்டியே வந்து அந்த இண்டெக்ஸ்க்கு வந்து சேம் பாத்தில் இருந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் இப்போ இங்கே போயிட்டு கன்சோலில் லோக்கல் ஸ்டோரேஜில் என்ட்ரு பண்ணனா என்னோடய நேம் வரும். ஸோ இப்போ நான் கூகுளில் போயிட்டு நான் லோக்கல் ஸ்டோரேஜில், ஏன்னா அங்கே வந்து ஐடென்டிட்டி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோரேஜ் எப்படி ஆகுதுன்னா, இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் மாதிரி, இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இது ஒரு இந்த ஐடென்டிட்டிக்குள்ளே தான் அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டியில் தான் அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க, இதில் தான் நம்ம கெட் பண்ணுறோம் அந்த ப்ரௌசர் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்மளால் க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் நம்மளால் கெட் பண்ண முடியுது. அது மாதிரி இன்னொரு டேப்லையும் போயிட்டு அதே பாத்தில் எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா கன்சோலில் நம்மளால் லோக்கல் ஸ்டோரேஜ் எடுக்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது, அடுத்து பார்க்க போகிறது செஷன் ஸ்டோரேஜ். செஷன் ஸ்டோரேஜ் வந்து கரண்ட்டாக இருக்க செஷனில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி உள்ள அதே உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இதில் இருக்குது. செஷன் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜில் நம்ம வந்து செட் நேம், இதில் வந்து நான் வந்து யூனோ நேம் கொடுத்துட்றேன். செஷன் ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து வெறும் செஷன் ஸ்டோரேஜை நீங்கள் என்ட்ரு பண்ணி பார்த்தாலே அங்கே என்னங்க தெரியும்னா, அதில் வந்து என்ன ஸ்டோரேஜ் ரவிங்கிறது ஸ்டோர் ஆகிடுச்சு. நான் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜில் அதே ப்ராப்பர்ட்டி தான் நான் வந்து கெட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா ரவி வந்துடும். அதே ப்ராப்பர்ட்டி நம்ம ரிமூவ்க்கு வந்து ரிமூவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிமூவ் ஐட்டம்ஸுங்கிறத நம்ம கொடுத்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரே ஒரு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி சேவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து வார் ஐட்டம் ஈக்குவல் டு நான் ஒரு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேம்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து விமல் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் செட் பண்ணுறேன். ஓகே, 33 க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிளாக ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம கன்சோலில் இப்போ நான் போயிட்டு ஐட்டம் நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா, சாரி கன்சோல் லாக், கன்சோல் டாட் லாக் console.log. ஓகே, நம்மளோட ஆப்ஜெக்டாக இந்த இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை வந்து இப்போ நான் வந்து எப்படி ஒரு செஷன் ஸ்டோரேஜில் நான் ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் செஷன் ஸ்டோரேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளை வந்து நான் ஜேஷன் மூலம் நான் இது பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம்னா, இது ஆப்ஜெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ஒரு ஜேஷனாக நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு வேரியபிளாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுறேன், செஷன் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம், என்னோட இதை அந்த ஐட்டம் வச்சிடறேன். சிங்கிள் ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு செஷன் ஐட்டம் ஷேர் கொடுக்க பண்ணுறதால நான் ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து ஐட்டம்ங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வைக்க போகிறேன். அந்த ஸ்டோர் பண்ண என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு ஜேஷன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி, ஜேஷன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சாரி ஐட்டம் ஐட்டம். ஓகே, இப்போ எனக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் செஷன் டாட் செஷன் ஸ்டோரேஜ், நீங்கள் இதில் வந்து ஆட் ரிமூவ் பண்ணிக்கலாம், டேட்டா பேஸஸ் யூஆர்டியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டு செஷன் ஸ்டோரேஜ் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ங்கிற வெரி ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஐட்டம்ங்கிற வேரியபிளுக்கு நேம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஐட்டம்ங்கிற நேமில் இந்த இந்த நம்ம ப்ராப்பர்ட்டியாக சஜஷன் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா கெட் ஐட்டம், கெட் ஐ கெட் ஐ சாரி கெட் ஐட்டம் ஐட்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து அஸ் அ ஸ்ட்ரிங் ஜேசன் ஸ்ட்ரிங்காக வரும். இதை நீங்கள் பாஸ்வேர்ட் பண்ணி நீங்கள் வேலையை வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஐட்டம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், நம்ம டெலிட் பண்ணலை, நம்ம மேனுவலாக டெலிட் பண்ணலை. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டேப்பை க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு டேப் ஓப்பன் பண்ண போகிறேன். திருப்ப கன்சோலில் கன்சன் ஸ்பீட் எலமெண்ட் போயிட்டு கன்சோலில் செஷன் ஐட்டம் நான் கெட் பண்ணி பார்க்குறேன், நல் வேல்யூ இருக்குது. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து செஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் நம்ம என்ன நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சைஸ் என்ன, 10 MB வரைக்கும் லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன் வந்து நான் இப்போ வந்து மெயினாக இதை மட்டும் சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ப்ரௌசர் பேஸ்டு இப்போ வந்து PWA அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறவங்க, மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறவங்க வந்து ஆக்சுவலாக கிளைண்ட் சைட் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு, ஆங்கிலஜிஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைப்ரிட் அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான், எம்படட் ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். நம்ம எழுதுகிற HTML அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் வியூவுக்கு நம்ம வந்து அதனோட ரெஸ்பான்சிபிள் CSS வந்து கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் உள்ள கண்டிஷன்ஸ் ப்ளே வேலிடேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒருத்தவங்க லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணும்போது ஸோ நம்ம சில இன்ஃபர்மேஷனை வந்து உள்ளே நம்ம சேவ் பண்ணுவோம், அதுக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் ஆகுனது. செஷன் ஸ்டோரேஜோட நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மொபைல் அப்ளிகேஷன்ஸில். நீங்கள் எந்த ஒரு குறி யூஸ் பண்ணாமலும் எம்படடு SQL குறி யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணி ரீட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு நோ SQL டேட்டாபேஸ் மாதிரி இப்போ நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேணுங்கிறது தான் நம்ம டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குக்கி எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம், லோக்கல் ஸ்டோரேஜ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், செஷன் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம்னா வெப் அப்ளிகேஷன் பார்ட்டில். அடுத்த விஷயத்தில் நம்ம வந்து இன்னும் டீப்பான விஷயங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஏதாவது உங்களுக்கு வந்து குறி இருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்குள்ள உள்ள கமெண்டில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நான் கமெண்ட் விண்டோவில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மேலும் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.